மொத்தமா என்ன நான் சொல்றேன்னு கேட்டா இவங்க வந்து ஜமாத்துடைய கட்டமைப்பை சீரடிச்சிருக்கிறாங்க நாரடிச்சிருக்கிறாங்க எங்களுக்குள்ள பேச வேண்டிய விஷயங்களை வந்து பொது வெளியில போட்டு ஜமாத்துல தான் இருக்கிறோம்ன்ற பேர்ல ஜமாத்தை அழிக்கக்கூடிய வேலையை செய்யறாங்க சின்ன ஒரு மசாலா பிரச்சனை எடுத்துக்கிட்டு கொள்கை பிரச்சனைன்னு சொல்லி மூணு மாசத்துக்கு பின்னாடி பிஜே சொன்னதுக்கு பின்னாடி இந்த மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க பிஜே இருக்கும்போது செஞ்சா சரி பிஜே போனதுக்கு பிறகு செஞ்சா பிள்ளை அப்ப இந்த மாதிரி வேலையை தான் பார்த்து கொண்டிருக்கிறாங்க அப்ப மக்கள் என்ன புரிஞ்சு கொள்ளணும் சொன்னா இவங்களுடைய செயல் வந்து மிகவும் மோசமான ஒரு செயல் கிளைகளை சீரழிக்கக்கூடிய வேலையை பார்த்து கொண்டிருக்கிறாங்க இது மிகவும் தவறான ஒரு செயல் நம்ம என்ன மக்களுக்கு சொல்றோம்னா நாங்க செயல்குழு அறிவித்திருக்கிறோம் செயற்குழுக்கு மக்கள் வாங்க வந்து உங்களுடைய கோரிக்கைகளை வைங்க கோரிக்கைகளை வச்சு டிஎன்டி வந்து புரியணுமா பிடிக்கும் அதெல்லாம் பேசி முடிவெடுப்போம் எல்லாரும் சேர்ந்து முடிவெடுப்போம் சும்மா நான் வர மாட்டேன் நீ போக மாட்டேன் அப்படியே நாங்கள் இந்த ஜமாத்து உருவாக்கினோம் அதுக்கு தான் கஷ்டப்பட்டோமா கிளைகளை உருவாக்குறதுக்கு நாங்கள் எவ்வளோ பாடுபட்டிருப்போம் ஒரு கிளைகளை கட்டமைப்பு உருவாக்கி என்பதுக்கு மேற்பட்ட கிளைகளை உருவாக்கி எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம் சும்மா என்னமோ இன்றைக்கு நேற்று ஒரு நாளில் உருவாக்கினதல்ல இது எத்தனை பேருடைய உழைப்பு ஓ நீங்கள் மட்டும்தான் ராசிக்கு மட்டும்தான் ரெண்டாயிரத்தி நாலு இருந்து கஷ்டப்பட்ட மாதிரி மத்தாக்கள் எல்லாம் சும்மா இருந்த மாதிரி பேசினா இதுதான் சரியா ஒவ்வொரு கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தருடைய பொருளாதாரத்தை இதுக்கு போட்டு ஒவ்வொருத்தருடைய உழைப்பை உழைச்சி அவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கின இந்த கட்டமைப்பை சீரழிக்க நினைக்கிறீங்களே இது வந்து நியாயமா இது சரியா நாங்க ஒதுங்கணும்னா ஒதுங்கிட்டு போறோம் ஒரு நல்ல ஒருத்தரை கொண்டு வந்து இந்த மாதிரி அரசியல் சிந்தனை இல்லாத ஆட்களை அவனோட குடும்பத்துக்கு அரசியல்வாதிகளை வச்சு பிரயோஜனம் எடுக்காத ஆட்களா வச்சு தாராளமா நிர்வாகம் நடத்திட்டு போங்க எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை கொள்கை முக்கியம் கொள்கை அடிப்படையாக வைத்து இயங்க வேண்டும் கொள்கையை அடிப்படையாக வச்சு யார் தலைவராக இருந்தால் நாங்கள் கட்டுப்பட்டு இருந்துகிட்டே போவோம் இந்த மாதிரி பொதுக்குழுவை கூட்டுங்க இந்த மாதிரி கிளைகளை எல்லாம் கலஞ்சி போங்கன்னு தூண்டி விடுற வேலையை நாங்கள் செய்ய மாட்டோம் எங்களுக்குள்ள பிரச்சனையை நாங்கள் பேசி தீர்த்துக்கொள்வோம் யாரை கோந்து வச்சாலும் கட்டுப்பட்டு இந்த ஜமாத்துக்காக வேண்டி உழைச்சிட்டு போவோம் தான் நாங்கள் வார்த்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் அப்படி தான் எங்களுக்கு கட்டு தந்துருக்கிறாங்க தான் நாங்கள் மார்க்கத்தை படித்திருக்கிறோம் சுயநலத்துக்காக வேண்டி இவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்கின ஜமாத்தை நாங்கள் சீரழிக்க மாட்டோம் அப்போ இந்த தகவலை மக்கள் புரிந்து கொள்ளணும் செயற்குழுக்கு வாங்க உங்களுடைய கருத்துக்கள் முழுமையாக பரிசீலனை செய்யப்படும் அதற்கு பின்னாடி நாங்கள் கூடி ஒரு முடிவெடுப்போம் என்ற தகவலையும் கூறி வார்த்தைகள் கடுமையாக பேசப்பட்டிருக்கும் ஏன் பேசினோம்னு சொன்னால் நீங்கள் ஆரம்பிச்சிங்க நீங்கள் கிண்டல் அடித்து நக்கல் அடித்து உங்கள் நாரவாய திறந்ததுனால தான் நாங்களும் பேச வேண்டிய ஆயிருக்குது நாங்கள் வந்து இந்த மாதிரி பேசுகிறத கடுகளவும் விரும்பக்கூடிய ஆட்கள் இல்லை இந்த மாதிரி கடுமையான வார்த்தைகளை கொண்டு பேசக்கூடாது அப்படின்ற நிலைப்பாட்டில் நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் வரம்பு மீறினதினால் நாங்கள் வரம்பு மீறி இருக்கிறோம் பேச வேண்டிய நிர்பந்தம் இல்லாட்டி இந்த இதை பொது வெளியில் பேசுகிறதுக்கு கடுகளை எங்களுக்கு விருப்பம் கிடையாது எங்களுக்குள்ள மெட்டரை நாங்கள் பேசிருக்கணும் நீங்கள் சீரழிச்சு ஆரம்பித்ததுனால் நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய கடமையில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் என்ற அந்த தகவலையும் கூறி நிறைவு செய்கிறேன் வாக்குருதாவானா அனில் அகமதுள்ளாஹி ரபில் ஆலமின்